அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரொம்பவே முக்கியமான ஒரு தகவலை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது புரட்டாசி முதல் சனிக்கிழமையான இன்னைக்கு நம்ம வீட்ல எப்படி சரியான முறையில பெருமாளுக்கு விரதம் இருந்து வழிபடணும், அது மட்டும் இல்லாம எப்படி விஷ்ணு பகவானுக்காக சரியான முறையில விரதத்தை கடைபிடிக்கணும், இது போன்ற பல கேள்விக்கான பதிலை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். ஸோ வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய முதல் சனிக்கிழமை ரொம்பவே அற்புதமான சனிக்கிழமையாகவே சொல்லப்படுதுங்க. இந்த புரட்டாசி மாதம் விரதம் இருப்பவங்க அந்த வருஷம் முழுவதுமே குறைவில்லாத செல்வத்தை பெற்று மற்ற பிற 16 பேறுகளையும் பெற்று பெருவாழ்வு வாழ்வாங்க அப்படிங்கிறதும் நம்பிக்கையா சொல்லப்படுது. முழு பக்தியுடனும் மன தூய்மையுடனும் ஒரு மாசம் வர அசைவ உணவு எதுவும் சாப்பிடாம விரதம் இருந்து பெருமாளுக்கு வேண்டுதல் வைக்கிறது ரொம்பவே அற்புதமான விசேஷமான பலன்களை நமக்கு பெற்றுத்தருமாமா. இதை அந்த காலத்துல முறையா கடைபிடிச்சு வந்தாங்க. இப்ப இருக்கும் சிலருக்கு இதை பின்பற்றுவதில் சில தயக்கங்கள் இன்றளவுமே இருந்து கொண்டுதான் வருது. இறைவனுக்காக செய்யப்படுற விஷயத்துல நம்ம எந்த ஒரு தயக்கமும் காட்டாம முழுமையான ஈடுபாட்டோட செஞ்சோன்னாதான் பலன் முழுமையா கிடைக்குங்க. புரட்டாசியில வரக்கூடிய இந்த முதல் சனிக்கிழமை விரதத்தை நம்ம முறையா முழு ஈடுபாடுடன் செய்யறது மூலமா நமக்கு முழுமையான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த புரட்டாசி மாதம் முழுசும் அசைவ உணவு நாசியில கூட உணராம முழுமையா விரதத்தை மேற்கொள்ளணும். புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய ஏதாவது ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு கண்டிப்பா தழுகை போடுறது ரொம்பவே முக்கியமான ஒன்னா சொல்லப்படுதுங்க. அதையும் முறையா செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் ரொம்பவே முக்கியம். சனிக்கிழமை அன்னைக்கு காலையில எழுந்து வீடு முழுவதும் தொடச்சி சுத்தம் செஞ்சு தலைக்கு குளிச்சு முடிச்சுட்டு பூஜை சாமான்களை எல்லாம் சுத்தம் செஞ்சு விஷ்ணு பகவான மனதார நினைத்து வழிபாடு செய்யணும். அதன் பின்னாடி தழுகை கேட்டு போக ஒரு சிறிய சொம்ப சுத்தம் செஞ்சு தயார் நிலையில வைத்துக் கொள்ளணும். அதற்கு நாமம் இட்டு துளசி மாலையை சுத்தி கொள்றது ரொம்பவே நல்லதுங்க. இந்த சொம்ப வீடு வீடா எடுத்துட்டு போய் தழுகை கேட்க உபயோகப்படுத்தலாம். மற்றவர்கள் கிட்ட போய் அரிசி இல்லனா காணிக்கைய கேட்கணுங்க. இப்படி செய்யறதுனால நம்மளுடைய அகந்தை அழியும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இருக்கு. இதை இந்த விரதத்தின் போது மிக முக்கியமா கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கொண்டு வரக்கூடிய அரிசி மற்றும் பணத்தை வச்சுதான் நம்ம இந்த சனிக்கிழமை பூஜையையே செய்யணுமாமா. நெய்வேத்தியங்கள் படைக்க இந்த அரிசியை சேர்த்துதான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெய்வேத்தியமா வாழை இலையில புளி சாதம், தயிர் சாதம், சர்க்கரை பொங்கல், வடை, பாயாசம் இது எல்லாம் முக்கியமா இடம்பெற்றிருக்க வேண்டியது அவசியங்க. ஒரு சிலர் சாதம், குழம்பு, கூட்டு, பொரியல் போன்றவற்றையெல்லாம் படையலா விஷ்ணு பகவானுக்கு படைப்பாங்க. அது அவரவங்க குல வழக்கத்துப்படி செய்யலாம். தரையில மாவு கோலம் போடுறது ரொம்பவே நல்லதுங்க. நெய்வேத்தியமா படைச்ச பெருமாளுக்கு வடைமாலை சாற்றணும். வடைமாலை 9-11 அப்படிங்கிற ஒற்றை படையில தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சொம்புல நாமம் போட்டு பச்சரிசி மற்றும் சில்லறைய முதல்ல நிரப்பி வைத்துக் கொள்ளணும். அதன் பின்னாடி துளசி இலைய அந்த சொம்ப சுத்தி சுற்றி கொள்ளுங்க. துளசி இலை தீர்த்தம் தனியாகவே பூஜை அறையில இடம்பெற்றிருக்கணுங்க. தீர்த்த பாத்திரத்துல சிறிது பச்சை கற்பூரம், துளசி போன்றவற்றை சேர்த்து வைத்துக் கொள்றது ரொம்பவே நல்லது. ஒரு தாம்பூலத்துல மங்கள பொருட்களான வெற்றிலை பாக்கு, பூ, பழம், தேங்காய் போன்றவைகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கணும். 2 மாவிளக்குகளை தயார் செய்து கொள்றது நல்லதுங்க. புரட்டாசி பூஜையில மாவிளக்கு ஏற்றுவது ரொம்பவே விசேஷமான பலன்களை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் தயார் செஞ்சு முடிச்ச பின்னாடி தேங்காயை உடைச்சி இந்த தேங்காய் தண்ணீரை தனியா எடுத்துக்கொள்றது ரொம்பவே நல்லது. பெருமாளுக்கு ரெண்டு புறமுமே தேங்காயை வச்சு அதன் பின்னாடி தீபம் ஏற்றி மாவிளக்கு போன்றவற்றையெல்லாம் ஏற்றி தூபம் காண்பிச்சு சாம்பிராணி போட்டு கற்பூர ஆரத்தி படையல் முழுவதுமா சுற்றி எடுக்கணுங்க. வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாரும் பெருமாளுக்கு உகந்த நாமத்தை சத்தமா எழுப்பி பெருமாளை வழிபடலாம். இந்த விரதத்தை முடிக்கிற வர பச்சை தண்ணீர் கூட அருந்தாம இருக்கிறது ரொம்பவே நல்லது. சனிக்கிழமையில 1:30 மணில இருந்து 3 மணி வரை யமகண்டம் இருக்கிறதுனால
ஒன்று மணிக்குள்ளாகவே இந்த பூஜையை முடித்து கொள்ளணும். அதன் பின்னாடி நெய்வேத்தியமா படைச்சி இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் ஒன்னா கலந்து சிறிய வாழையிலையில காக்கைக்கு உணவாகவும் வைக்கணும். காக்கைக்கு வைத்த உணவை எடுத்து முடித்த பின்னாடிதான் வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாரும் ஒன்றா அமர்ந்து இந்த விரதத்தை முடிக்க உணவருந்தனுங்க. அது மட்டும் இல்லாம குறிப்பா இந்த தினத்துல அன்னதானம் செய்யறது ரொம்பவே விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கு. உங்களால முடிந்தவர்களை வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாட்டு போடணுங்க. அண்டை வீட்டார்கிட்ட நெய்வேத்தியத்தை பகிர்ந்தும் கொள்ளலாம். இதுதான் சனிக்கிழமை விரதத்தை முழுமையா கடைபிடிக்க வேண்டிய முறையாகவும் இருக்கு. பெருமாளுடைய ஆசீர்வாதம் பெற புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய இந்த சனிக்கிழமைகள்ல விரதத்தை மேற்கொள்வதன் மூலமா விஷ்ணு பகவானுடைய பரிபூரண ஆசையையும் நம்மளால பெற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. புரட்டாசி அப்படிங்கிற வார்த்தையை கேட்கும் போதே நம்மளுடைய கண்ணு முன்னாடி தோன்றுவது பெருமாளுடைய திரு உருவமே அப்படின்னே சொல்லலாம். புரட்டாசி மாதம் முழுவதுமே பெருமாளுக்கு விரதம் இருப்போரும் நிறைய பேர் இருக்காங்க. நவகிரகங்கள்ல மகாவிஷ்ணுவுடைய அம்சமா உருவானவர்தான் புதன் பகவானா இருக்காரு. புதன் கிரகம் உச்ச பலம் பெறுவது கன்னிராசியில அப்படின்னு சொல்லுவாங்க. இதனாலதான் சூரியன் கன்னிராசியில சஞ்சரிக்கக்கூடிய மாதத்தை புரட்டாசி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. பெருமாளுக்கு உரிய மாதம் அப்படின்னு பெரியவங்களும் வகுத்து வைக்கக்கூடிய ஒரு நியதியாகவும் சொல்லப்படுதுங்க. புரட்டாசி திருவோணத்துலதான் ஸ்ரீனிவாச பெருமாள் அவதரித்தாரு அப்படிங்கிறதுனால புரட்டாசி மாதம் திருப்பதியில பக்தர்கள் கூட்டம் அலைமோது மாமா. திருமலைவாசன் ஏழுமலையானுக்கு 10 நாட்கள் இந்த புரட்டாசி மாதத்துல பிரம்மோற்சவம் ரொம்பவே விமரிசையா கொண்டாடப்படுறதாகவும் சொல்லப்படுது. புரட்டாசி மாதத்துல இறைவனுடைய திருவிழாக்கள் பல நடக்குங்க. திருப்பதியில பிரம்மோற்சவம் நடக்கிற மாதிரி பல பெருமாள் கோவில்களையும் வருடாந்திர இந்த புரட்டாசி மாதத்துல திருவிழாக்கள் ரொம்பவே சிறப்பா நடைபெறுமாமா. புரட்டாசி மாதம் முழுவதுமே ஆன்மீக வழிபாடு நிறைந்த மாதமாகவே சொல்லப்படுது. புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய சனிக்கிழமைகள் பெருமாளுக்கு உகந்த தினங்களாகவே சொல்லுவாங்க. இந்த வருடத்துல வரக்கூடிய 4 சனிக்கிழமைகளையுமே பெருமாள் கோவிலுக்கு தவறாம போய் வழிபடுவதன் மூலமா பெருமாளுடைய பரிபூரண ஆசையையும் பெறலாம். திருப்பதி வெங்கடாஜலபதிய குலதெய்வமா கொண்டுள்ள குடும்பங்கள்ல மாவிளக்கு ஏற்றி வைத்து வழிபடுவது ஒரு வழக்கமாகவே பின்பற்றப்பட்டு வரக்கூடியதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம சனி பகவானால ஏற்படக்கூடிய கெடுபலன்களை குறைய காக்கும் கடவுளான திருமான வணங்கறது வழக்கத்துல இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. பாவ வினைகளால உண்டாகிற பிணி, தடை, தோஷம், கண்திருஷ்டி போன்றவையெல்லாம் விலகவும், கர்ம வினைகள் நம்மளை தொடராம இருக்கவும், ஆயுள், ஆரோக்கியம், புத்திர சம்பத்து, மாங்கல்ய பலம், சௌபாக்கியம் கிடைக்கவும் விரத முறைகள் காலகாலமா அனுஷ்டிக்கப்பட்டு வரக்கூடியதாகவே சொல்லப்படுது. உணவு கட்டுப்பாடோட தெய்வத்தை மனதில் நிறுத்தியிருக்கும் விரதங்கள் உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஆன்மாவுக்கும் ஒரு அருமருந்தாகவே செயல்படுதுங்க. அந்த வகையில தான் இந்த புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய சனிக்கிழமை விரத வழிபாடும் ரொம்பவே பழமை வாய்ந்ததாகவும் மகத்துவம் மிக்கதாகவும் சொல்லுவாங்க. புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய சனிக்கிழமைகள்ல மேற்கொள்ளப்படும் விரதம் ரொம்பவே சக்தி வாய்ந்த விரதமாகவே சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த புரட்டாசி மாதத்துல முதல் சனிக்கிழமை விரதம் புண்ணியத்தை இரட்டிப்பாக்கி தரக்கூடிய விரதமாகவும் இருக்கு. இதனால பெருமாள் பக்தர்கள் புரட்டாசி மாசம் முழுவதுமே வழிபாடு செய்வதையும் வழக்கத்துல வச்சிருக்காங்க. செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதத்துல வரக்கூடிய 4 சனிக்கிழமைகள்ல பெருமாள் கோவிலுக்கு போய் வழிபட்டு பிரார்த்தனைகள் முதலானவற்றை செய்யலாம். ஜாதக அமைப்புப்படி சனி புதன் திசை நடப்பவங்க எல்லாம் எல் நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபட்டோம் அப்படின்னா தடைகள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாவங்கள் நீக்கி புண்ணியங்களும் சுபயோக சுபங்களும் நம்ம வாழ்க்கையில கூடி வருமாமா. புரட்டாசியில வரக்கூடிய எல்லா சனிக்கிழமைகளையும் இல்ல ஏதாவது ஒரு சனிக்கிழமைகள்ல படையல் படைத்து விஷ்ணு பகவானை நினைத்து வழிபட வேண்டியது அவசியங்க. அது மட்டும் இல்லாம இந்த புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய முதல் சனிக்கிழமைகள்ல மேற்கொள்ளப்படக்கூடிய விரதம் ரொம்பவே சக்தி வாய்ந்த விரதமாகவே சொல்லப்படுது. திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாள புரட்டாசி சனிக்கிழமைகள்ல வணங்குறது பெரும் புண்ணியத்தை தருமாமா. முடிஞ்சவங்க திருப்பதிக்கே போய் வேங்கடவன வழிபடலாம். இல்ல வீட்டுல வெங்கடாஜலபதி திருவுருவ படத்தை வைத்தும் வழிபடலாங்க. புரட்டாசி சனிக்கிழமை பூஜைக்குரிய பொருட்களை எல்லாம் முன்னதாகவே சேகரித்து வைத்துக் கொள்றது நல்லது.
திருமலி வெங்கடேச பெருமாளுடைய படம் ஒன்றை வைத்து அதுக்கு மாலை சூட்டி வெங்கடேச அஷ்டகம் சொல்லி இந்த பூஜையை செய்யலாம். சிலர் வெங்கடேச பெருமாளுடைய முகத்தை மட்டும் வைத்து பூஜை செய்யறதும் ஒரு வழக்கமாயிருக்குங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு முக்கியமான தகவலை பத்தி தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம பதிவிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.